அனைவரும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு சமையல்ல ரொம்ப சத்தான உணவைத்தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சத்தானதா சாப்பிட்டாங்க, அதனால எந்த நோயுமே வரல. இந்த காலத்துல வந்து விஞ்ஞானம் வளர்ந்ததுனால எல்லாம் டேஸ்ட்டை தான் பார்க்குறாங்க, நல்லா சத்து உள்ளதெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால தான் சின்ன சின்ன நோயெல்லாம் மனசில் தாக்குது. இப்போ உடம்புல நம்மளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கான ஒரு ஜூஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு இது ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பத்து பேர் தான் பத்து நெல்லிக்காய் எடுத்துக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டர்கிட்ட போனால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம் பெரிய காசே இல்லை. அதுக்கு தகுந்த அளவு பாருங்கள் இஞ்சி எடுத்துக்கணும், கொஞ்சம் போல் குறுமிளகு, ஒரு நாலு பூண்டு, பாருங்க புதினா, இதெல்லாம் ரொம்ப சத்தானது. புதினா இது வந்து கற்பூரவல்லி இலை பச்சையவே எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காண்டி கொத்தமல்லி எடுத்துருக்குறேன். ரெண்டே ரெண்டு கிராம்பு, பாருங்க ரெண்டு கிராம்பு எடுத்துருக்குறேன், நிறைய போடாதீங்க, ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு எலுமிச்சம்பழம் சாறு விட்டால் போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸை அடித்து, குழந்தைங்க வந்து கசப்பாக இருக்குது வேண்டாம்பாங்க, அதுக்கு அதனால் நான் கொஞ்சம் பாருங்கள் பனைவெல்லை எடுத்து வச்சுருக்குறேன். பெரியவங்களுக்கு இது தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்களுக்கு தான் பனைவெல்லை கொஞ்சமாக லைட்டாக போட்டு கொடுங்க, ஏன்னா குடிக்க மாட்டாங்க. இது அவ்வளோ சத்து உள்ளது டெய்லி இதே மாதிரி. இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் தான் எடுத்துக்க போகிறேன், நான் நிறைய போடலை. இப்போ ஒரு மூணு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து இப்போ நான் அடிக்கிறேன். அளவு இஞ்சி போட்டுக்கணும், இஞ்சி புதினா போட்டிருக்கிறேன், பூண்டு போட்டிருக்கிறேன், கற்பூரவல்லி இலை, பிச்சு போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தலையாக, குறுமிளகு, அது கூட இந்த கிராம்பு, இது கூட பாருங்க ஒரே ஒரு துண்டு பனைவெல்லை போட்டுக்கிறேன், போட்டு கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். இது கூட ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி வேணாலும் நிறைய விட்டுக்கலாம். இதை வந்து வடிகட்டுறதுனாலும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டலை, நைஸாக அரைச்சிட்டேன். முதல்ல தண்ணி ஊற்றாமலே நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடிங்க. இதை வந்து கெட்டியாக தான் கொடுக்கணும் இல்லை, நல்லா தண்ணி ஊற்றி நிறைய ஊற்றி வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம். டெய்லி இதே மாதிரி ஒவ்வொரு டம்ளர் சாப்பிடுங்க, எந்த ஒரு வியாதியும் வராது, வியாதியெல்லாம் ஓடிடும். ஒரு சத்தான ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உரத்தாலே புளியை அடிச்சதான் வரட்டி இருக்கிறாங்க பொம்பளைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்தது, நல்ல சத்து உள்ளதாக சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் சத்து உள்ளதாக சாப்பிட்றதுனால தான் சின்ன சின்ன வியாதியெல்லாம் நம்மளை வந்து தொத்துது. மாதிரி சத்து உள்ளதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை எந்த ஒரு வியாதியும் நம்மளை வந்து கிட்ட வராது. ரெண்டாவது நம்ம வந்து இந்த சாப்பிடும் பொழுது இப்போ வந்திருக்கிற கொரோனா எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தியானது. அடுத்து இப்போ நம்ம வீடு துடைக்கிறோம், வீடெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு கிருமி நாசியும் ஒட்டாது. வீடு துடைக்கிற தண்ணியில் லைட்டாக பாருங்க ரெண்டு வேப்பலை எடுத்து இந்த மாதிரி எடுத்து கசக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிருமியெல்லாம் நம்மளை அண்டாது. இந்தளவு மஞ்சள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் கல் உப்பு, இது மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை கலப்புற எத்தனோன்னு போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் போல் பன்னீர் விட்டுக்கோங்க. விட்டு நீங்கள் எப்போ வீடு துடைச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் பொழுது கிருமி நாசியெல்லாம் ஒட்டாது, நம்ம வீட்டுக்குள்ளே வராது. வீட்டிலே நீங்கள் சாமி கும்பிட்ற நேரம் கூட வாரத்தில் ரெண்டு நாளாவது சாம்பிராணி போக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குளிக்கும் பொழுதும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் இத்தினோண்டு கல் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா அதுவும் நம்மளை வந்து கிருமியெல்லாம் ஒட்டாது. ஊர்லலாம் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மஞ்சள் உரசி தேய்ச்சி குளிப்பாங்க, டவுனுக்கில் இருக்கிறவங்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் லைட்டாக அந்த தண்ணியில் போட்டு குளிக்க வைங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.